அரக்கோணம் பகுதியில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் பிளாஸ்டிக் டம்ளர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதை கண்டித்தும் தேர்தல் விதிமுறை மீறி உணவு வழங்கப்பட்டது குறித்தும் நடவடிக்கை எடுக்க தேர்தல் அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுகிறார். திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் 1000+ மேற்பட்டோர் அசைவு விருந்து அளிக்கப்பட்டது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உணவு வழங்குவது பார்ப்பவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதும் தேர்தல் விதிமுறை மீறி உணவு வழங்கப்பட்டது குறித்தும் நடவடிக்கை எடுக்க தேர்தல் அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.